அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 15 இயர்ஸ் கேளுக்கு நெட் கிளாத் வச்சு எப்படி ஃப்ராக் தைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு டாப் போர்ஷனுக்காக 1 மீட்டர் கிளாத் வாங்கியிருக்கேன். இந்த 1 மீட்டர் கிளாத் ஃபுல் ஸ்லீவ் வேணும்னு நினைக்கிறவங்க 1 மீட்டர் வாங்கிக்கோங்க. ஃபுல் ஸ்லீவ் வேணா ஹாஃப் ஸ்லீவே போதும்னு நினைக்கிறவங்க 1 மீட்டருக்கு கம்மியாகவே வாங்கிக்கோங்க, போதுமானது. அதுக்கு கீழே வச்சு தைக்கிறதுக்கு நெட் கிளாத் 4 மீட்டரும் உள்ள லைனிங்காக காட்டன் லைனிங் 2.5 மீட்டரும் சாட்டின் கிளாத் 3 மீட்டரும் வாங்கியிருக்கேன். வாங்க எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல காட்டன் லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ரெட்டையாக மடிச்சு போட்டுக்கோங்க. ரெட்டையாக மடிச்சுட்டு நல்லா கவனிங்க, பாருங்க இங்கே 2 பீஸ் இருக்கு. இந்த கார்னரை இங்கே கிடையாது, இந்த கார்னர் கொண்டு போகணும். பாருங்க இந்த கார்னரை இப்படி கொண்டு போங்க, கொண்டு போய் மடிச்சிருங்க. இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். நம்ம ரெட்டையாக மடிச்சிருந்தோம் இல்லையா, அந்த கார்னர் வந்து இங்கே வந்துருச்சு. அதோட இன்னொரு எண்டு இங்கே இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இது 4 பீஸ் இருக்குது, இதில் 2 பீஸ், கீழே 2 பீஸ் இருக்குது, 4 பீஸ் இருக்குது. இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இப்போ இதுதான் நம்மளுக்கு ஃபோல்டு. இந்த ஃபோல்டை நம்ம பக்கமாக திருப்பி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. இந்த ஃபோல்டு பகுதியில் இருந்து தான் நம்ம இடுப்போட சுற்றளவு எடுத்து வரைஞ்சி கட் பண்ண போகிறோம். இப்போ நான் தைக்க போகிற குழந்தையோட இடுப்போட சுற்றளவு 32 தான். ஆனால் நான் எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ் வைக்கிறேன், ஏன்னா வளர பிள்ளைங்க கொஞ்சம் உடம்பு வச்சாலும் வச்சிருவாங்க இல்லையா, அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 இன்ச் வச்சு வெட்ட போகிறேன். இப்போ 34 டிவைட் பண்ணால் 8.5 கிடைக்குது. எதுக்காக 4 டிவைட் பண்ணுறோன்னா, இங்கே 4 பீஸ் இருக்கு பாருங்க, 4 பீஸ் இருக்கிறதுனால 4 டிவைட் பண்ணுறோம். இப்போ 8.5 இருக்குது நம்மளுக்கு, அது கூட தையலுக்கு ஒரு இன்ச் விட்டுறோம். அதே போல் உங்கள் குழந்தைக்கு இடுப்போட சுற்றளவு எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதை 4 டிவைட் பண்ணிட்டு வர ஆன்சரில் எக்ஸ்ட்ரா 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க தையலுக்காக. இப்போ நான் தைக்க போகிற குழந்தையோட இடுப்பு சுற்றளவு 9.5 சரியா. இப்போது இந்த கார்னர்லேருந்து 9 இன்ச்சஸ் எங்கே வருதுன்னு பாருங்க, பாருங்க இந்த இடத்துல 9 இன்ச்சஸ் கரெக்டாக வருது. இதை ஒரு கோடு போட்டுக்கோங்க, பாருங்க இந்த இடத்துல 9 இன்ச்சஸ் கரெக்டாக இருக்குது. 9 பாதி 4.5, அதை மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே மார்க் பண்ணிட்டேன் பாருங்க. இப்போ இதில் இருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணுங்க, போல் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த எண்ணையும் இந்த எண்ணையும் இந்த பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இதுல இருந்து இப்படி வளர்ந்து பாத்தீங்கன்னா 9.5 இன்ச்சஸ் நமக்கு கிடைச்சிரும். பாருங்க 9.5 இன்ச்சஸ் கிடைச்சிருச்சு. நம்மளுக்கு தேவையான இடுப்பு சுற்றளவு 9.5. வெளியில வச்சு நம்ம தைக்கக்கூடிய நெட்லாத்தோட ஃபுல் லென்த், அதாவது இடுப்பு சுற்றளவுல இருந்து கீழே வைக்கக்கூடிய ஃபுல் லென்த் 34 இன்ச்சஸ் எனக்கு தேவைப்படுது. இது வந்து உள்ள வச்சு தைக்கக்கூடிய லைனிங் கிளாத் தான், அதனால இது உள்ள கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இதுல இருந்து அளவு எடுத்து பார்த்தோம்னா இதோட ஃபுல் லென்த் 23 இன்ச்சஸ் தான் வருது. பாருங்க 4 ஃபோல்டுல 23 இன்ச்சஸ் தான் வருது. இதை மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல இந்த கீழே உள்ள வளைவுல கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி வச்சுங்க, 23 இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இங்கேருந்து 23 இன்ச்சஸ் எடுத்து எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த மார்க் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு கோடு போட்டு ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இது போல் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. காட்டன் லைனிங் கிளாத்தோட இடுப்பு சுற்றளவும் டோட்டல் ஹைட்டும் எடுத்தாச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். இங்கே இது ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க. இதில் கீழே கூடி வரணும் இல்லையா, அதை மட்டும் கட் பண்ணிடுங்க. இப்போ மேலே உள்ள போர்ஷன் கட் பண்ணிட்டேன் பாருங்க, 9.5 கரெக்டாக இருக்குது பாருங்க. இப்போது உள்ள காட்டன் லைனிங் கிளாத் இப்போ அதை ரெட்டையாக பிரித்து காட்டியிருக்கேன். ரெட்டையாக பிரித்ததுக்கப்புறம் தையல் 1 இன்ச் விட்டோம் இல்லையா, அதை மார்க் பண்ணி குட்டியாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சாட்டின் கிளாத்தையும் 4 மடிப்பாக மடிச்சாச்சு. அந்த காட்டன் கிளாத்தில் மடிச்சு காட்டணும் இல்லையா, அதே மெத்தட் தான் இருக்கும். இப்போ இது போல் மடிச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம காட்டன் கிளாத் வெட்டணும் இல்லையா, அதை போட்டுருங்க. அதை போட்டு குண்டூசி வச்சு மாட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள் நான் காட்டனில் வெட்டின கிளாத் எடுத்து சாட்டின் கிளாத் மேலே வச்சு குண்டூசி மாட்டி விட்டுருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிறனால கட் பண்ணும்போது நழுவிக்கிட்டே வரும், அதுக்காக இது பண்ணியிருக்கேன். கரெக்டாக 9.5 எந்த இடத்துல வருதுன்னு பார்த்து மாட்டியிருக்கேன். நீங்களும் அது போல் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே இருந்து சாட்டின் கிளாத்தோட உயரம் இந்த காட்டன் கிளாத்தோட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. பாருங்க நம்ம காட்டன் கிளாத் 23 இன்ச்சஸ் தான் எடுத்தோம், இது 30 இன்ச்சஸ் இருக்கு. அப்போ நம்ம காட்டன் கிளாத்ல எடுத்த மாதிரியே கொஞ்சம் இங்க இருந்து தள்ளி தள்ளி வச்சு 30 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குண்டூசி போட்டுட்டு இந்த போர்ஷனையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ சாட்டன் கிளாத் கட் பண்ணியாச்சு, இடுப்பு சுற்றளவும் கட் பண்ணியாச்சு, உயரமும் கட் பண்ணியாச்சு. நெட் கிளாத்தையும் அதே போல மடிச்சு விட்டுருங்க, 4 பீஸ் இருக்கிற மாதிரி மடிச்சு. இந்த குண்டூசியை அந்த நெட் கிளாத்தோட சேர்த்து மாட்டி விட்டுருங்க. மாட்டிட்டு இந்த இடுப்பு சுற்றளவு கட் பண்ணிக்கலாம். இங்க இருந்து நெட் கிளாத்தோட அளவு ஹைட் பார்த்தோம்னா 34.5 இன்ச்சஸ் இருக்கு. பாருங்க இந்த இடுப்பு சுற்றளவில் ஒரு 1/2 இன்ச் வந்து மேலே உள்ள டாப் போர்ஷனோட தச்சிருவோம். அப்போ அந்த 1/2 இன்ச் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 34 இன்ச்சஸ் தான். இப்போ நெட் கிளாத்தில் 9.5 இடுப்பு சுற்றளவு கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த லைனிங் கிளாத் கட் பண்ணது போலவே நெட் கிளாத்தோட மொத்த உயரம் எவ்வளோ பார்த்தோம், 34.5 இன்ச்சஸ் பார்த்தோம். அப்போ இங்கேருந்து 34.5 இன்ச்சஸ் நெட் கிளாத்தில் மார்க் பண்ணணும். அது போல கொஞ்சம் தள்ளி வச்சு நெட் கிளாத்தில் மார்க் பண்ணணும், 34.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணணும். இதே போல இந்த எண்டு வரைக்கும் வந்து மொத்தமாக 34.5 இன்ச்சஸ் நெட் கிளாத்தோட உயரத்தில் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க நெட் கிளாத்தில் 34.5 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி குண்டு ஊசி மாட்டிக்கோங்க. இப்போ ஸ்கட்டோட 3 லேயருமே கட் பண்ணியாச்சு. நெட் ஃபேப்ரிக்கும் கட் பண்ணியாச்சு, சாட்டின் கிளாத் கட் பண்ணியாச்சு, உள்ள உள்ள லைனிங் கிளாத்தும் கட் பண்ணியாச்சு. வாங்க இப்போ ஃப்ராக்கோட டாப் போர்ஷன் கட் பண்ணிடலாம். இந்த டாப் போர்ஷன் தைக்கிறதுக்கு லைனிங் வந்து 1/2 மீட்டர் வாங்கினா போதும், நிறைய வாங்க வேணாம். ஏன்னா நம்ம மெயின் கிளாத் 1 மீட்டர் வாங்கியிருக்கோம், ஸ்லீவ் வந்து நம்ம லைனிங் இல்லாமல் தான் வைக்க போகிறோம். அதுக்காக 1/2 மீட்டர் துணி வாங்கினா போதும். இப்போது துணியை 2 மடித்து திரும்ப 1 மடிப்பு மடிச்சுக்கோங்க, மொத்தமாக 4 பீஸிங் இருக்கிற மாதிரி. இப்போது இந்த கார்னரில் இருந்து நம்ம பாடியோட மொத்த அகலம் 10.5 இன்ச், அதை மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து பாடியோட மொத்த உயரம் வந்து 14.5, அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் இங்கேயும் இந்த 14.5 மார்க் பண்ணோம்ல, இங்கேருந்து ஒரு 10.5 மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாருங்கள் பாடியோட மொத்த அகலம் 10.5, உயரம் வந்து 14.5 எடுத்து மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டாச்சு. இப்போது இந்த மடிப்பு பகுதி இருக்கு இல்லையா, இந்த மடிப்பு பகுதியிலேருந்து கழுத்தோட அகலம் 2.5 இன்ச் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து இந்த மார்க் பண்ண மார்க்கிலேருந்து ஷோல்டருக்கு அகலம் வந்து 3.75 இன்ச் எடுத்துக்கோங்க.
இப்போ இந்த 3 3/4 இன்ச் மார்க் பண்ணல ஷோல்டருக்கு, இங்கேருந்து ஆம்போலுக்கு ஒரு 6 இன்ச் மார்க் பண்ணுங்க. அதே போல இந்த மொத்த அகலம் எடுத்தோம்ல, இங்கேருந்து ஒரு 6 இன்ச் எடுத்து மார்க் பண்ணி இதை பாக்ஸ் போடுங்க. இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு இப்போ இந்த கார்னர்ல இருந்து ஒரு 1 1/2 இன்ச் மார்க் பண்ணுங்க. இங்கேருந்து 1 1/2 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இங்கேருந்து இங்க 6 இன்ச் மார்க் பண்ணோம்ல ஆம்போலுக்கு, இங்கேருந்து 1 இன்ச் தையல் கொடுத்துக்கோல, அதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 1 1/2 இன்ச் மேலேருந்து அப்படியே ஒரு வளைவா வளைச்சு இந்த பாயிண்டோட ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி வளைச்சு விட்டுருங்க. இப்போ மேலேருந்து பாடியோட மொத்த உயரம் வந்து 14.5 எடுத்தோமா, 14.5 எடுத்தோம். அதே போல பாடியோட மொத்த அகலம் வந்து 10.5 எடுத்தோம். நம்ம ஃப்ராக்கோட கீழே உள்ள பகுதியில் இடுப்பு சுற்றளவு எவ்வளோ எடுத்தோம், 9.5 எடுத்தோம். அப்போ இங்கேயும் 9.5 இருந்தால் தான் அதை அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக வரும். அதுக்காக 9.5 இன்ச் இங்கே மார்க் பண்ணுங்க. இந்த டாப் போர்ஷனோட உயரத்துல இருந்து 14.5 இருந்து 9.5 இன்ச் மார்க் பண்ணி எடுத்துக்கோம். இந்த மாதிரி ஆம் ஹோல்ல இருந்து இந்த 9.5 மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த மொத்த உயரத்துல இருந்து 9.5 மார்க் பண்ண அகலம், அந்த அகலத்தையும் இந்த ஆம் ஹோலையும் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. கழுத்து வந்து ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் வித்தியாசமாக வரும், அதனால கழுத்து அப்புறமா வெட்டிக்கலாம். இப்போதைக்கு இந்த ஆம் ஹோலையும் இந்த பாடியோட மொத்த உயரத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இது வந்து 9.5, இது 10.5. இங்கே டையலுக்கு மார்க் பண்ணோம் இல்லையா, அதை லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது 2 பீஸாக இருக்குது, இதை தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். கட் பண்ண 2 பீஸ்லேருந்து 1 பீஸ் எடுத்துருக்கேன். இப்போ இதோட கழுத்து அகலம் 2 1/2 இன்ச். இது இப்போ ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பீஸுக்கு கழுத்தோட உயரம் வந்து 4.5 இன்ச் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து ஒரு 4 எடுங்க, இங்கேருந்து ஒரு 4 எடுங்க, அப்படின்னா தான் கரெக்டாக வரும். அதே போல் இங்கேருந்து ஒரு 2 1/2 இன்ச் எடுங்க. இங்கே எடுத்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி 2 1/2 இன்ச் எடுத்து இதை பாக்ஸ் போடுங்க. இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இங்கேருந்து நான் ரவுண்ட் நெக் தான் வைக்க போகிறேன். இங்கேருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணி அதை ஒரு வளைவு வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இது ஃப்ராக்கோட ஃப்ரண்ட் போர்ஷன், அதனால இந்த ஆம் ஹோல் வந்து கொஞ்சம் உள்ளே இறக்கி கட் பண்ணணும், அப்படின்னா தான் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். அதுக்காக இங்கே ஏற்கனவே 1 1/2 இன்ச் எடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணோம் இல்லையா, அதில் இருந்து அந்த கட் பண்ண இடத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி திரும்ப கீழே இறக்கி ஒரு வளைவு வரைங்க. இந்த மாதிரி வரைஞ்சி இதை மட்டும் இப்போ கட் பண்ணிக்கோங்க. ஆம் ஹோலுக்கு இதை கட் பண்ணு, கழுத்துக்கு இந்த வளைவை அப்படியே கட் பண்ணி எடுத்துங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த பேக் போர்ஷன் எடுத்துக்கோங்க. இந்த பேக் போர்ஷனில் நம்ம கழுத்தோட அகலம் வந்து 2 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம். ஆம் ஹோலில் இதை மாற்ற தேவையே இல்லை. 2 1/2 இன்ச்லேருந்து இதோட உயரம் வந்து 5 இன்ச் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து ஒரு 5 இன்ச் மார்க் பண்ணி, இங்கேருந்து ஒரு 5 இன்ச் மார்க் பண்ணி இதை பாக்ஸ் போட்டுக்கோங்க. இது போல் பாக்ஸ் போட்டுட்டு இந்த கார்னர்லேருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி ஒரு வளைவு வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சி இப்போ இந்த வரைஞ்ச போர்ஷன் மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், பேக் போர்ஷனில் வேறு வேலை இல்லை. பாருங்கள், இப்போ டாப் போர்ஷனுக்கு ஃப்ரண்ட்டும் பேக்கும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே மெயின் கிளாத்தில் போட்டு கட் பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ மெயின் கிளாத் எடுத்தாச்சு. மெயின் கிளாத்தையும் அதே மாதிரி 4 மடிப்பாக மடிச்சிக்கோங்க. பாருங்க, 4 பீஸிங் எடுக்கிற மாதிரி வச்சுட்டு ஃப்ராக்கோட பாடி போர்ஷனில் பேக் சைடு எடுத்துக்கோங்க. பேக் சைடு எடுத்து இந்த ஆம் ஹோலும் இந்த சுற்றளவு உயரம் மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஏன்னா நெக்கு வந்து மாறி மாறி வரும், ஆம் ஹோலும் ஃப்ரண்ட்டுக்கு கொஞ்சம் இறக்கி கட் பண்ணணும். அதனால பேக் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து ஆம் ஹோலை மட்டும் கட் பண்ணி எடுங்க. ஆம் ஹோல் உயரம் அகலம் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கட் பண்ண மெயின் கிளாத்தில் ஒரு கிளாத் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த பேக் நெக்கை அப்படியே போட்டுருங்க. ஆம் ஹோல் ஏற்கனவே கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பின் பண்ணிட்டு நெக்கை கட் பண்ணி எடுத்துருங்க. அங்கே பேக் போர்ஷனுக்கு நெக்கும் கட் பண்ணியாச்சு, ஆம் ஹோல் கட் பண்ணியாச்சு. இப்போ மெயின் போர்ஷனோட இன்னொரு பீஸ் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் வச்சுக்கோங்க. லைனிங் கிளாத்தோட ஃப்ரண்ட் போர்ஷன் வச்சுட்டு நெக்கு ஆம் ஹோல் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஃப்ராக்கோட ஃப்ரண்ட் போர்ஷனும் கட் பண்ணி எடுத்தாச்சு. மீதம் இருக்கிற துணியை 4 மடிச்சு அகலம் 8 இன்ச்சாகவும் உயரம் 13 இன்ச்சாகவும் எடுத்து மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அகலம் ஏன் 8 இன்ச் வைக்கிறோம்னா, ஆம் ஹோல் வந்து 6 இன்ச் வச்சிருந்தோம் இல்லையா, அதோட எக்ஸ்ட்ரா 1 இன்ச் எடுத்துக்கோங்க. அது போக தையலுக்கு 1 இன்ச், மொத்தமாக 8 இன்ச் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ இந்த மடிப்பு பகுதி இருக்கு பாருங்க, இங்கேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணுங்க. இங்கேருந்து மடிப்பு பகுதிக்கு கீழே உள்ள பகுதியிலிருந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 3 இன்ச் மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து 1 இன்ச் தையலுக்கு விட்டோம் இல்லையா, அதை மார்க் பண்ணுங்க. தையலுக்கு விட்டோம் இல்லையா, அந்த 1 இன்ச்சையும் இந்த 1 இன்ச்சையும் ஜாயின் பண்ணுங்க. இப்படி ஜாயின் பண்ணுங்க. இப்போ இந்த மேலேருந்து எடுத்த 1 இன்ச்சையும் கீழே தையலுக்கு விட்ட 1 இன்ச்சையும் இந்த மாதிரி அளவு எடுத்தோம்னா 7 இன்ச் வருது. 7ல் பாதி மார்க் பண்ணுங்க, 3.5. இந்த 3.5 மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து கீழே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த மார்க்குக்கு பாருங்க, அதை கீழே உள்ள இந்த ஜாயிண்ட்ல இந்த பாயிண்ட்லையும் இந்த பாயிண்ட்லையும் இதை எல்லாத்தையும் அப்படி ஜாயின் பண்ணி மார்க் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தையலுக்கு விட்ட பகுதி அப்புறம் கீழே உள்ள பகுதி இது வரைக்கும் இப்படி கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது பேக் சைடில் வர ஆம் ஹோல் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ணணும். இங்கே ஒரு மேலேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து இந்த மார்க் பண்ண பாயிண்ட்லேருந்து கீழே ஒரு 1 இன்ச் எடுங்க. தையலுக்கு மார்க் பண்ண பாயிண்ட்லேருந்து மேலே ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது போல் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3.5 சென்டர் பண்ணோம்ல, அதுலேருந்து பேக் சைட் ஸ்லீவுக்கு 1/2 இன்ச் வரைஞ்சி கட் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி இப்போ ஃப்ரண்ட்டுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி இப்போ இந்த ஒரு இங்கே ஒரு 1 இன்ச் எடுத்தோம் இல்லையா, அதை இப்படியே கொண்டு போய் இங்கே ஒரு 1 இன்ச் எடுத்தோம் இல்லையா, அதை இப்படியே கொண்டு போயிடணும். அப்படி ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் துணியை இரட்டையாக பிச்சுக்கோங்க. இது ஃப்ரண்ட் போர்ஷனுங்கிறதுனால ஃபஸ்ட்டில் உள்ள 2 பீஸ் மட்டும் கட் பண்ணால் போதும். மடிப்புக்கு அப்புறம் 1 இன்ச் எடுத்தோம், அதுக்கு கீழே 1 இன்ச் எடுத்தோம் இல்லையா, அது வரைக்கும் தான் கட் பண்ணணும். இந்த மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஸ்லீவ் வந்து 2 கைக்குமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ஆம் ஹோல் சைடு ஃப்ரண்ட்டும் பேக்கும் கட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல கையோட அகலம் உங்கள் குழந்தைக்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இப்போ எனக்கு 5.5 இருக்குது, அதோட எக்ஸ்ட்ரா தையலுக்கு சேர்த்து 6.5 இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே ஆம் ஹோல் கட் பண்ணோம் இல்லையா, இந்த ஜாயிண்ட்லேருந்து பாருங்கள், இந்த எண்ட்லேருந்து நம்ம 5.5 இங்கே மார்க் பண்ணோம்ல, அதை ஒரு மார்க் போட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்துருங்க. இது போல் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துருங்க.
இப்போ ரெண்டு கையுமே ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்லீவ்ல கீழே உள்ள பகுதி 6.5 எடுத்தோம் இல்லையா, அதுக்கு கீழே ஃப்ரில் மாதிரி வச்சு அட்டாச் பண்ணணும். அதுக்காக 19.5 இன்ச்சஸ் அகலமும் 7 இன்ச்சஸ் உயரமும் எடுத்து ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சும்மா இது ஸ்ட்ரைட்டா கட் பண்ணி